ரஜினி அப்படின்னு சொன்னாலே திரையுலகிலும் சரி ரசிகர்கள் மத்தியிலும் சரி ஒரு நல்ல ஈர்ப்பும் மரியாதையும் அவர் மேல நமக்கு இருக்கு. 70 வயதை கடந்தாலும் திரையுலகில் வெற்றியை மட்டுமே பார்த்துட்டு வர இவருக்கு குடும்ப வாழ்க்கை சில வழிகளை தந்துட்டு தான் இருக்கு. முதல்ல அவங்க ரெண்டாவது மகள் சௌந்தர்யா விவாகரத்து பண்ணது அவருக்கு பெரிய மனவேதனையை கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனாலுமே அவங்க மறுபடியும் மறுமணம் செஞ்சுக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியா இப்ப இருக்காங்க. இதையடுத்து மீண்டும் அவங்களோட முதல் மகள் ஐஸ்வர்யா தனுஷ் இவங்க விவாகரத்து முடிவு பெரிய இடியா விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க ரெண்டு பேருடைய விவாகரத்தோட முடிவை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சும் சரி தனித்தனியா பேசியுமே எந்த பலனுமே இல்லாம தான் இருந்திருக்கு. திரைத்துறையிலையும் சரி குடும்ப வட்டாரத்தில் உள்ள நண்பர்கள் பெரியவங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து ரஜினிக்காகவும் தனுஷ் அவங்க அப்பா கஸ்தூரி ராஜாக்காகவும் தனுஷ் ஐஸ்வர்யா கிட்ட பலமுறை பஞ்சாயத்து பேசிட்டு வந்திருக்காங்க. இது மூலமா இப்போ ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னு கேக்குறீங்களா? சமீபத்துல தனுஷோட அடுத்த படம் மாறன் திரைப்படத்துல முதல் பாடல் இப்பதான் வெளியாயிருந்தது. இந்த பாடல் தொடக்கத்துல ஏய் இது பொல்லாத உலகம், நீ ரொம்ப ஷார்ப்பா இரு, இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சுங்க. இந்த பாடல் ஜிவி பிரகாஷ் அவங்களோட இசைக்காகவும் தனுஷ் அவங்க வேகமான நடனத்துக்காகவும் மட்டும் இல்லாம ரஜினியோட தத்துவங்களும் இடம்பெற்றிருந்ததால இணையத்தையே கலக்கிட்டு இருந்துச்சு. இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த பாட்டோட நடுவுல ஏன் வழி பிடிச்சாலும் ஐ லவ் யூமா, நீ என்ன வெறுத்தாலும் ஐ லவ் யூமா அப்படின்னு இருக்கிற இந்த பாட்டோட வரி தாங்க. முன்னாடி இந்த பாட்டுல இப்படி வரி இல்லனோ சமீபத்துல பாடலாசிரியர் விவேக் கிட்ட தனுஷ் இந்த மாதிரி வரிகள் வேணும் அப்படின்னு கேட்டு மறுபடியும் ரெக்கார்டிங் செஞ்சு கொடுத்தாங்கன்னு படக்குழுவினர் சொல்றாங்க. இதனால ரஜினி ஐஸ்வர்யா கூட தனுஷ் சேர்ந்து வாழ விரும்புறாரு அப்படின்னும் மாப்பிள்ள சமாதானம் ஆகிட்டாரு, இனி மகளைத்தான் சமாதானப்படுத்திட்டா நல்லபடியா இருக்கும் அப்படின்னும் நண்பர்கள் கிட்ட சொல்லி கண் கலங்கியிருக்காராம். இதுக்கு அவரோட ரசிகர்கள் தலைவா கபாலி ஸ்டைல்ல சீக்கிரம் மகிழ்ச்சி சொல்லுவீங்க அப்படின்னு எமோஷனல் ஆகியிருக்காங்க.